ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இது பார்ட் டூ வீடியோ தான். நம்ம பார்ட் ஒனில் வந்து நம்ம ஈச்சாந்தூர் அந்த மாதிரிலாம் வெட்டி சாப்பிட்டுட்டு இருந்தோம். இது பார்ட் டூ வீடியோ. கொடைக்கானல் மலைப்பகுதியில் இருக்கோம். நம்ம முதல் வீடியோலேயே சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் நம்ம தூவானத்தை பார்க்கலாம். செம்மையாக இருக்கும். நல்ல சுற்றுச்சூழல் அமைப்பு எல்லாமே சூப்பராக இருக்குது. எங்கே பார்த்தாலும் இயற்கை கவர்ச்சி தான், பச்சை நேரம் தான். அதுவும் ஒவ்வொரு இடத்துல அந்த கரும்பாறைகளில் பச்சை புல் முளைச்சிருக்கிறப்ப பார்க்கவே நல்லா பிரமிப்பாக இருக்குது. இயற்கை சூழல்கள் நிறைந்து காணப்படும் இந்த இடம் எங்கே இருக்குது அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொடைக்கானல் மலைப்பகுதியில் நிறைய பேர் நிறைய இடத்துல சுற்றி பார்த்துருப்பீங்க. பைன் ஃபாரஸ்ட்டு, லேக்கு, சில்வர் ஃபால்ஸு, பூங்கா, அப்புறம் குறிஞ்சியாண்டவர் திருக்கோயில், மியூசியம், இந்த மாதிரி நிறைய இடங்களை போய் பார்த்துட்டு வந்துருப்பீங்க. வர்ற வழியில் பூம்பாறை, கூக்கல் அருவி, அப்படியே வந்தீங்கன்னா செம்மறி ஆட்டு பண்ணை, மணம்னூர் லேக்கு, கவஞ்சிப்பூண்டி, கிளாவரை, இந்த மாதிரி சைட்லாம் போயிட்டு வந்துருப்பீங்க. இது யாரும் பார்த்துட்டா இன்னும் இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மணம்னூர் லேக்கிலேருந்து நம்ம ரைட் சைடு பிரிஞ்சு வரணும். கும்பூர் என்ற ஒரு கிராமத்தில் இருக்குது. 2000-2500 வரை ஐடி நீளமுள்ள இரண்டு மலைகளுக்கு இடையில் இந்த ஆறு ஓடுறப்ப பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது. இந்த பிரமிப்புமிக்க இயற்கை காட்சிகள், அழகு நிறைந்த அந்த இடங்களை நீங்களும் கண்டுகளிக்க வேண்டும் என்றால் கீழே தெரியும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். 9025035332 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்களுடைய கைடு இந்த இடத்த எல்லாமே உங்களுக்கு சுற்றி காமிப்பாங்க. நல்லபடியாக வர்றப்போ நீங்கள் கொடைக்கானல் எல்லாமே நல்லா சுற்றி என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க. வரப்போ நீங்கள் மணனூர்லேருந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துக்கு உங்களுக்கு கூப்பிட்டு வருவாங்க. ஒரு சின்ன வேண்டுகோள், நடக்க முடிகிறவங்க மட்டும் வரலாம். ஏன்னா இங்கே மணனூர் வரைக்கும் பஸ் வசதி இருக்குது. அதுக்கப்புறம் மணனூர்லேருந்து கும்பூருக்கு ஜீப்பில் வருவாங்க. நம்ம கும்பூர் கிராமத்துலேருந்து நம்ம இந்த மாதிரி இடங்களுக்கு நடந்து தான் வந்தாகணும். அதனால் நடக்க முடிகிறவங்க கண்டிப்பாக வரலாம். வாங்க, அப்படியே பையன் நடந்து பேசிக்கிட்டேவோ நம்ம தூவானத்தை அருவியை நம்ம இப்போ பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நீங்கள் இதை பார்த்துட்ருக்கிறது ஈச்சாமுட்டி தான். நாங்கள் வெட்டி சாப்பிட்டுட்டு இருந்தது தான். இது வந்து எப்படி கரும்பு மாதிரி சவஞ்சு போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது கரடி தான். இந்த மாதிரி தோண்டி சாப்பிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே மிருகங்கத்தொல்லையும் சேர்ந்து வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு மனிதர்கள் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போது அதிகமாக மனிதர்கள் வராதனால மிருகங்கள் உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. புதுசாக வரவங்க, டூரிஸ்ட் வரவங்க எல்லாருமே ஒரு தவறு பண்ணிடுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருவி பார்க்குறாங்க, நல்ல அழகு அந்த மலை குன்றுகள் இதெல்லாம் பார்க்குறாங்க. பார்க்குறதோட நம்ம அழகை ரசிக்கிறதோட விடாமல் பக்கத்தில் போய் செல்ஃபி எடுக்கணும் அப்படி இப்படிலாம் பண்ணிட்டு நிறைய தவறுகள் பண்ணிட்டு அநியாயமாக உயிரையும் பறி கொடுத்துட்றாங்க. இங்கேயே இருக்கிறவங்க இந்த மலை குன்றுகளை பார்த்து ரசித்து பழகி போனவங்களுக்கேவும் சில டைம் ஸ்லிப்பாகிடுது. அதனால் புதுசாக வந்து இயற்கையை ரசிக்கிறதுக்காக வர்ற நம்ம ஏன் இந்த மாதிரி விபரீத முயற்சியெலாம் எடுக்கணும்? இயற்கையை மட்டும் ரசிக்கலாமே. இப்போ இது பார்த்துட்ருக்கிறது என்ன பழம்னு பார்த்தீங்கன்னா, கிளாப்பழம். காட்டுப்பழங்களில் இது ஒன்று. நல்லா புளிப்பு சுவையோடு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இந்த மாதிரி இடத்துக்கு வருவோம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏதோ ஓரளவுக்கு வந்தாச்சு. அப்பா இன்னும் ரீச் ஆந்தூர் வெட்டிகிட்டு இருக்காங்க வீட்டுக்கு அம்மாவை காட்டி. கிளைமேட்டு இடம் ஜம்முன்னு இருக்கு. இன்றைக்கி கொஞ்சம் மழை இல்லாதனால கொஞ்சம் நல்லாயிருக்கு. இதெல்லாம் டெய்லி மழை. அங்கே சாப்பிட்டது முள் இல்லாத கலா. இது முள்ளு கலா. ஈச்சங்காய் இது போன்ற அழகு நிறைந்த இடங்களில் ஆபத்துகள் எப்பவுமே நிறைய இருக்கும். சும்மா நம்ம மேலே பார்த்துட்டு கீழே நடந்து வந்துட்டு கூடாது. பார்த்தீங்கன்னா கீழே சரியான பள்ளம் இருக்கு. அழகோ விட ஆபத்தும் அதிகமாக இருக்கும். நம்ம எச்சரிக்கையாக நடந்தால் போயாகணும். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நம்ம தூவான ஃபால்ஸ் வந்து இப்போ கிட்டத்தில் போயிட்டோம், வந்துடும். எங்கே பார்த்தாலும் புல்வெளிகள் தான், இயற்கையில் தான். அதே சமயம் புதர்களும் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் விலக்கி விலக்கி போய் தான் போய்கிட்ருக்கோம். தூவான ஃபால்ஸோட சவுண்டு இங்கேயே கேட்க ஆரம்பிச்சிருச்சு. தண்ணீர் சத்தம் அதிகமாகவே இருக்குது. பூவாக இருக்குது லவாப்பழம்.